வெல்கம் டு த ஃபேக்ட்ஸ் டைம் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா, ரெண்டு பிளானட் பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அந்த ரெண்டு பிளானட் என்ன நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒண்ணு கொண்டே வரும். சரி, இப்ப நம்ம யுரேனஸ் பத்தி பார்க்கலாமா? யுரேனஸோட டிப்புலேட்டர் டயாமீட்டர் எவ்வளோன்னா 51 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மொத்தம் 27 மூன்ஸ் இருக்கு. அதுல 5 மூன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க, அதுல 2 மூன்ஸ் பெருசு. அந்த 2 மூன்ஸ் வந்து எதுனா மிரண்டா அப்புறம் டைட்டானா ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்டா அந்த மூணு சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், மூணு என்னன்னா ஏரியல், அம்பிரேயன் அப்புறம் ஆப்ரியோன். எனக்கு இந்த பிக்சர்ஸ் வந்து ஒன்னு பெருசு அது பேர் தான் டைட்டன். அதோட ஆர்பிட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 30.10 ஆஸ்ட்ரோனட் யூனிட். இப்போ எவ்வளோ எவ்வளோ ஆஸ்ட்ரோனட் யூனிட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதோட ஆர்பிட் பீரியட் என்னன்னா நீங்கள் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. எவ்வளோன்னா 60,190 நாள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 164 வருஷம். இப்போ இப்படி பயங்கரமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நெப்டியூனை எப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 23 1846 கண்டுபிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது யாருன்னா ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, உர்பயன் லீ வெரியர்னு ஒருத்தர், அப்புறம் ஜான் கேலின் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா, நெப்டியூன் வந்து ஒரு குட்டி கேஸ் ஜெயின்ட்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சர்ட்டனை வந்து கேஸ் ஜெயின்ட்னு சொல்கிறாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இது வந்து ஸ்மால் கேஸ் ஜெயின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து வாய்ஜர் 2 தான் அப்போ அனுப்பியிருக்காங்க. எப்போனா 1989 வருஷத்தில் இதை வந்து அனுப்பியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்கு வந்து ரோமன் கடவுளானா நெப்டியூனோட பெயரை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெப்டியூன் கருத்து என்னன்னா, கடல்களின் அரசன் அல்லது கடல்களின் கடவுள் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது தான் இவர் தான் வந்து நெப்டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.